உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மறையின் மேல் உயர்த்துவார். நம்ம தேவன் எல்லா நாளும் வெளியில் விட மாட்டார். எல்லா நாளுமே தேவன் வந்து வெளியில் உங்களை காட்ட மாட்டார். இப்போ ஒரு பிறந்த குழந்தை, அதை கொண்டு போய் நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்களா? பாவம், அது தன்னை தானே பார்த்துக்கொண்டு விட்டுட்டு வந்துடுவீங்களா? ஒரு ஸ்கூலில் கொண்டு சேர்த்து விட்டுட்டு வந்துடுவீங்களா? ஆமாம், அதுதான் தேவன். அப்படி தான் அவர் உங்களை பார்க்குறாரு. எல்லா நாளுமே வெளில கொண்டு விட மாட்டார், நல்ல நாள் மட்டும் தான் வெளியில் காட்டுவார் உங்களை, சரிங்களா? மற்ற நாள்லாம் அவருடைய கூடாரத்தில் மறைச்சி வச்சுப்பார், அவருடைய செட்டைகளின் கீழே மறைச்சி வச்சுப்பார், பொத்தி பொத்தி தான் பாதுகாப்பார், சரிங்களா? வெளியேற பெற்றவங்க நீங்கள், அவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி அவர் வந்து உங்களை வாங்கியிருக்காரு, சரிங்களா? வெளியேற பெற்றவங்க இஷ்டத்துக்கெல்லாம் உங்களை வந்து கண்டுக்காமலாம் விட மாட்டார். எந்த பிரச்சனையும் உங்களெல்லாம் கிட்டலாம் அணுக்காதுங்க, சரிங்களா? மறைச்சி பாதுகாப்பார், மறைச்சி மறைச்சி தான் வச்சுப்பார், சரிங்களாங்க? நீங்கள் யோசிப்பே பாருங்களேன், அவங்க அண்ணன்களுக்கு கண்ணை காட்டவே இல்லை 13 வருஷம். அவங்க அண்ணன்களுடைய கண் பார்வையில் நம்ம யோசிப்பை காட்டவே இல்லை. ஒழிச்சு வச்சு ஒழிச்சு வச்சு கடைசியில் அவனை அப்படியே உயர்த்துறாரு, அரண்மனை கூட்டிகிட்டு போய் உயர்த்தி வைக்கிறார், சரிங்களாங்க? அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுடைய பார்வைக்கு காட்டுறாரு. எந்த பிரச்சனை கண்களையும் காட்ட மாட்டார், ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நீங்கள். பிரச்சனைங்க கிட்டலாம் அவர் காட்ட மாட்டார், மறைச்சி வச்சுப்பார், செட்டைகளின் கீழே வச்சுப்பார், பொத்தி பொத்தி பாதுகாப்பார், சரிங்களாங்க? மோசையை பாருங்களேன், மோசை வந்து 40 வருஷம் கழிச்சு தான் எகிப்துக்கு வரான். எல்லோரும் கேட்குறாங்க, இளவரசனை காணாமல் போயிட்டானே, இப்போ வந்திருக்கானே, இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தான் இந்த இளவரசன்? தேவன் பாதுகாத்து, அவன் மட்டும் எகிப்தில் இருந்தானா அந்த அரசன் சாவடிச்சிருப்பான். ஆனால் தேவன் என்ன பண்ணார், மறைச்சி வச்சுருந்தார், 40 வருஷம் மறைச்சி வச்சு திரும்பவும் அவனை எகிப்துக்கு கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்றாரு, திரும்பவும் உள்ளே விட்டு தலைவனாய் அவனை வந்து உயர்த்தி வைக்கிறார். அப்படி தான் நம்ம தேவன். எல்லா நாளுமே உங்களை எல்லாருக்கும் காட்ட மாட்டாருங்க, சரிங்களா? அது அவர் வந்து மறைச்சி மறைச்சி பத்திரமாக பாதுகாத்துப்பார், ஓகேங்களா? எதுக்கும் பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் எதுவுமே எத்துமே ஒன்றும் பண்ணாதுங்க, பத்திரமாக பார்த்துப்பார் உங்களை, ஓகேங்களா? அந்த மாதிரி தேவன் தான் உங்களுக்கு கிடச்சிருக்காரு, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்று பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. அப்பா, உங்கள் பிள்ளைங்களை உங்களுடைய கூடார மறைவில் ஒளிச்சு வச்சுருக்கீங்க. இப்போ எல்லா நாளுமே உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வெளியில் காட்ட மாட்டீங்க, பத்திரமாக மறைச்சி வச்சுப்பீங்க, நல்ல நாளில் மட்டும்தான் வெளியில் கொண்டு வருவீங்க. அதற்காக நன்றி. பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், அப்பா எல்லாம் இயேசு என்ற பெயரில் நீ கொண்டு துரத்துக்கிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை அறுத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோ. பசுத்த ஆவியாக இருக்குங்க, ஞானஸ்நானம் இருக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் தன்புகளால் எல்லா வியாதிகளும் சுகமாவதாக, பலவீனங்கள், கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாக்குவதாக, மரணப்படுக்கைகள் சரியாக்குவதாக. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதிவீங்க, கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. அந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை தேடுற பிள்ளைங்க காத்துட்ருக்கோம் அப்பா. சுத்தமாக வச்சுக்கோங்க அப்பா, உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு உங்களை சொல்லுங்க எழுப்பிதாவே அப்பா. நாளைக்கு பார்க்கலாம்.